guys, welcome to our channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அண்டர்ஹேண்ட் மூவ்மென்ட்ஸ் எப்படி பண்ணனும்னு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஈஸியா கத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் அண்டர் மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். பிளேயர்ஸ் வந்து அண்டர் மூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அண்டர் மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்க. இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் கையில் வந்து இப்போ வந்து பால் நிற்காது, ஓகேங்களா. இப்போ மூமெண்ட்ஸ் பண்ணுறதால வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும். இந்த அண்டர் மூமெண்ட்ஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பிடிக்கிறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த அண்டர் மூமெண்ட்ஸு. இப்போ தான் நம்ம கிரவுண்டு உள்ள கேஷுவலாக ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வால் அண்ட்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி அண்ட்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து வாலிபால் விளையாடாதீங்க. அண்ட்ரம்ஸ் போடுறப்ப இந்த வீடியோவிலே ஃபஸ்ட்டு இருக்கவங்கள பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கும் ஒயிட் கலர் பால் வச்சுருக்காங்களா, ஒயிட் கலர் வந்து அது ஃபுட்பால், அது பெருசாக இருக்கா, பக்கத்தில் இருக்கிறது வாலிபால், ஓகேங்களா. ஈஸியாக வந்து உங்கள் கையில் வந்து பால் வந்து உட்காரும். அந்த மாதிரி ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் அதில் 20 போட்டனா இல்லை 10 போட்டாலே போதும் உங்களுக்கு ஃபுட்பாலில். அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்பாலில் போட்டு வாலிபால் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப வெயிட்லெஸ் மாதிரி இருக்கும் பால், உங்களுக்கு வெயிட்டாகவே தெரியாது. அந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கையும் வலிக்காது. அப்புறமேட்டு வாலிபால் லெவலில் அந்த மாதிரி அண்ட்ரம்ஸ் பண்ணுறப்ப பொசிஷனாக வச்சு பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா இந்த வீடியோவில் பார்த்துங்க, பிளேயர்ஸ் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அதேமாரி நீங்களும் பண்ணுங்கள், ஓகேங்களா. எப்படி பொசிஷன், லெக் பொசிஷன் பாருங்கள், ஹேண்ட் பொசிஷன் பாருங்கள், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள், ஓகேங்களா. கிரவுண்ட் அண்ட்ரம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போது கிரவுண்ட் அண்ட்ரம்ஸ் போடுறதால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கையில் வந்து பால் வந்து உட்காரும். ஃபஸ்ட்லேயே உங்களுக்கும் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம மேட்ச் விளாட்றப்ப. இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வீட்டிலே பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே டெய்லி மார்னிங் ஈவினிங் ஆல் ப்ராக்டிக்ஸ்லேயும் 25 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து 15 or 20 டேஸ்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக தரவாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து செல்ஃப் அண்ட்ரம்ஸ் வந்து எப்படி போடுறாங்கன்றது தான் பார்க்குறீங்க. வீட்டிலே பண்ணி பார்க்கலாம் இந்த அண்ட்ரம்ஸ் வந்து, செல்ஃப் அண்ட்ரம்ஸ் வந்து. அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரவுண்டு காலி இடம் இருந்தால் கூட பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா வாலிபால் கிரவுண்டு வீட்டில் பக்கத்தில் இருந்தால் கூட பண்ணி பார்க்கலாம், அங்கே போய்ட்டு கூட பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. இது பண்ணுறதால உங்களுக்கு வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து கையில் பேலன்ஸ் நிற்கும், ஓகேங்களா. ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரொசீஜராக பண்ணிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி செல்ஃப் அண்ட்ரம்ஸ் போடுறப்ப வந்து கொஞ்சம் மீடியம் ஹைட்லேயே தூக்கி போடுங்க, ரொம்ப ஹைட்டு தேவையில்லை. அப்போ தான் உங்கள் கையில் வந்து ஈஸியாக வந்து பால் நிற்கும், உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. இந்த பால் வந்து நாங்கள் எப்படி அண்ட்ரம்ஸ் மூமெண்ட், இந்த நேம் வந்து அண்ட்ரம் மூமெண்ட்ஸு, மூமெண்ட்ஸில் ஃபார்வர்டு வர்றது, ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஃபார்வர்டு வர்றதுல பாலும் உங்கள் கையில் நிற்கும், பேலன்ஸ் பண்ண தெரியும். அதனால தான் இந்த பால் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. பால் நம்ம எங்கே போனாலும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா சிங்கிள் ஹேண்ட் அண்ட்ரம்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து சிங்கிள் ஹேண்ட் அண்ட்ரம்ஸ்லே ஹேண்ட் சேஞ்ச் பண்ணி ஃபார்வேர்டில் நடந்து வரணும். அண்ட்ரம்ஸ் ஆட ஈஸியாகவும் இருக்கும், ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள்.
இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, டூ பிளேயர்ஸ் வந்து எப்படி ப்ரொசீஜராக டச் போடுறாங்கன்றதை தான் நான் பார்த்துட்ருக்குறோம். ஃபுட்பாலு யூஸ் பண்ணுங்கள், வாலிபாலை தவிர்க்கிறோம், புரியுதுங்களா? ஃபுட்பாலை வச்சு முழுக்க முழுக்க அண்ட்ரம்ஸு, ஃபிங்கரிங்ஸு, அதில் தான் நீங்கள் முழுக்க முழுக்க கற்றுக்கணும், ஓகேங்களா? அதில் கற்றுக்கினா தான் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், உங்களுக்கே தெரியும். வாலிபால் அண்ட்ரம்ஸ் ஆடுறப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், இப்படி பண்ணுறதால வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஃபுட்பால் அளவுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஃபுட்பால் ஆட சொல்கிறேன், இல்லைன்னா பரவாயில்ல இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான், இல்லாதவங்க வந்து பேஸ்கெட் பால் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா வாலிபால்லேயே கூட யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பால் அண்டர் மூமெண்ட்ஸ் எப்படி பண்ணுறா கரெங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா வாலி லைஃப் 301 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.